நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பெரம்பலூர் மாவட்டத்தில் 2018-2020 காலகட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் ஊராட்சித்துறை இயக்குநர் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு மேற்கொண்டதில் 59 கோடி ரூபாய் அளவுக்கு 7 பிரிவுகளாக முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கவட்டையன்பட்டி கோவில் நிலத்தை விற்பனை செய்த மோசடி வழக்கில் 9 பேரை கிழமை நீதிமன்றம் விதித்த உத்தரவை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்தது. அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் பெகாசஸ் உளவு மென்பொருள் ஆகியவற்றை 15,000 கோடி ரூபாய்க்கு இஸ்ரேலிடமிருந்து இந்தியா வாங்கியது என அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ள கட்டுரையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் மற்றும் அரசு தரப்பு அதிகாரிகள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். உக்ரைன் மீது ரஷ்யா முழுமையான போரில் ஈடுபட்டால் அந்த நாடு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அரசியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். புகார்கள் வரும் பட்சத்தில் தரமான உணவு தராத எந்த ஹோட்டல்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை விமான நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். காந்தியடிகள் நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30 தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் அரசு அலுவலகங்களில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படும். அரசு அலுவலகங்களில் நேற்று தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இ சேவை மையங்களில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை பெற தேர்தல் தாசில்தார் கையெழுத்திட வேண்டும் என கூறுவது பொதுமக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் பணியாளர்கள் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளை ஜனவரி 31 ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளனர். தமிழகத்தில் 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் பெரும்பாலானோரை தாம்பரம் ஆவடி போலீஸ் கமிஷன் ரகத்திற்கு இடமாற்றம் செய்து உள்துறை கூடுதல் தலைமை செயலர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நேற்று 29/1/2022 காலை 11 தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி காவல்துறை தலைமை இயக்குநர் முனைவர் சே சைலேந்திரபாபு இ காப்பா அவர்கள் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். வணக்கம்.